ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 8வது மாத ப்ரெக்னன்சியை பற்றி தான். ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 8வது மாதத்தில் எந்த எவ்வளோ குழந்தையோட இடம் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் 8வது மாதம் எந்த வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு வரும், 8வது மாதத்தில் குழந்தை பிறக்கலாமா பிறக்கக்கூடாதா, 8வது மாதத்தில் நம்ம என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பாதிப்புகள்லாம் நம்மளுக்கு ஏற்படும், என்னென்ன ஸ்கேன் வந்து நம்ம பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக 8th மந்த்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 8வது மாதம் எந்த வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு வரும்னா 31லேருந்து 35 சொல்லுவாங்க, அல்லது 32வது வாரத்தில் இருந்து 36வது வாரம் சொல்லுவாங்க, அல்லது 32வது வாரத்துலேருந்து 35 வாரங்கள்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்மளுக்கு 31லேருந்து 36ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸாக்டாக கிடையாது, அதான் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இந்த 8வது மாதத்தில் நார்மலாக குழந்தையோட எடை நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 2 கிலோவுக்கு மேலேயே இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா அதுக்கடுத்து வர வாரங்கள் வந்து ஒரு வாரத்திலேயே 400 கிராம் 350 கிராம் வரைக்குமே குழந்தையோட எடை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு 2 கிலோவுக்கு வரைக்குமே ஆல்மோஸ்ட் குழந்தையோட எடை இருக்கும். ஒரு சிலருக்கு 1900, 1800 இந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன், இந்த ஒரு வாரத்துலேயும் 2 வாரங்களில் சாப்பிட்டா கூட உங்களுக்கு 1/2 கிலோ 1 கிலோ, அதாவது நார்மலாக 300லேருந்து 500 கிராம் வரைக்குமே. இப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து 2 கிலோ இருந்ததுன்னா அடுத்த வாரத்தில் 200-300 வரலாம், இல்லை 200-350, 200-400 கிராம் வரைக்குமே குழந்தையோட எடை வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கடைசி வாரங்களில். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 8வது மாதத்துல நம்ம என்னென்ன ஸ்கேன்லாம் நம்ம பார்க்கணும். 7வது மாதத்துல நீங்க குரோத் ஸ்கேன் வந்து பார்க்கலாட்டி 8வது மாதத்துல நீங்க பார்ப்பீங்க. மேபி அப்படி 7வது மாதத்துல நீங்க ஸ்கேன் பார்த்தாலும் மேக்ஸிமம் 8வது மாதத்துலேயும் ஸ்கேன் வந்து பார்க்க சொல்லுவாங்க. குழந்தையோட பொசிஷன் எப்படி இருக்கு, குழந்தை வந்து ஹெட்ஆன் பொசிஷன் வந்துருச்சா, ப்ரீஸ் ப்ரெசன்டேஷன்ல இருக்கா, ஆன்டீரியர்ல இருக்கா, போஸ்டீரியர்ல இருக்கா, குழந்தைக்கு கொடி சுத்தி இருக்கா, குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கா, குழந்தையோட எடை கரெக்டா இருக்கா, குழந்தையோட உயரம் வந்து கரெக்டாக இருக்கா, குழந்தை வந்து 26 வாரங்கள் ஆயிடுச்சுன்னா 26 வாரங்களுக்கு ஏற்ற வளர்ச்சி, குழந்தையோட எடை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேன் வந்து பார்ப்பாங்க. இது நார்மலாக வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் சொல்லுவாங்க. மற்றபடி இது ஸ்பெசிஃபைடாக இந்த ஸ்கேன் தான் பார்க்கணும் அப்படி கிடையாது. இதை தவிர உங்களுக்கு வந்து சுகர் கண்டிப்பாக செக் பண்ணணும், தைராய்டு கண்டிப்பாக ஆல்ரெடி உங்களுக்கு இருந்தது, இது இப்போ டேப்லெட்ஸ் எடுத்துட்ருக்கீங்கன்னா தைராய்டு செக் பண்ணுவாங்க, எந்த ரேஞ்சில் வந்து இருக்குது, கண்ட்ரோலாக இருக்கா இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 8வது மாதத்தில் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஸ்கேனு. கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் செக் பண்ணணும், சுகர் செக் பண்ணணும், தைராய்டு செக் பண்ணணும். இது ரொம்ப மூணுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. 8வது மாதத்தில் கர்ப்பிணிகள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை நம்ம பார்த்தோன்னா மோஷன் போகிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன காரணம்னா நம்மளுக்கு 8வது மாதத்துலேருந்து நார்ச்சத்தோட அளவு ரொம்ப தேவைப்படும், ஆனால் நம்ம கம்மியாக தான் எடுத்துக்கொள்வோம். நார்ச்சத்தோட அளவு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். அதிகமாக பீன்ஸ், கேரட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க, இல்லை சீனவரக்கான்னு சொல்லுவாங்க, இது வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்குது. கொய்யாப்பழம் டெய்லி எடுத்துக்கொள்ளலாம். தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு நாளை குறைஞ்சது 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்குமே நீங்கள் தண்ணீர் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தடைக்கு 2 தடை நம்ம யூரின் போவோம், அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மற்றபடி தண்ணீர் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளணும், அது ரொம்பவே முக்கியமானது. கர்ப்பிணிகளுக்கு தண்ணீர் சத்தோட அளவு ரொம்ப கம்மியாகும் பொழுது அதிகமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். 8வது மாதத்தில் நம்ம நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக இருக்கட்டும், நார்மலாகவே சோம்பு கஷாயம் எடுத்துக்கொள்வோம், பட்டர்ஃப்ளை யோகா வந்து பண்ணுவோம், ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு 8வது மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. இதை தவிர நீங்கள் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மலாக இப்போன்னு கிடையாது, நீங்கள் எந்த மாதத்தில் இருக்கிறவங்களாலும் சரி, எப்பயுமே ஸ்கேன் பார்த்தாங்கன்னா அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, குழந்தையோட எடை எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு எந்த வாரத்தில் டெலிவரி டேட் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இது வரைக்கும் எக்ஸாக்டாக சொல்லலாட்டி கூட இந்த வாரங்களில் எடுக்கிற ஸ்கேனில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டேட் வந்து சொல்லிடுவாங்க, இந்த வாரத்துக்குள்ளே வந்து பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா 8வது மாதத்தில் நிறைய பெண்களுக்கு அந்த பசி எடுக்கிறது ரொம்ப கம்மி
கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்ருக்கும். வயிறு ரொம்ப வெயிட் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா, குழந்தையோட தலைப்பகுதி வந்து ஹெட்ஓன் பொசிஷன் வந்ததுனால குழந்தையோட ரொம்ப வயிறு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். கால் வீக்கம் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து வீக்கம் இருக்கும். ஏன்னா கால் தொங்க போட்டே வந்து உட்காருவாங்க. ஸோ கால் வீக்கமும் நிறைய பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். கால் நீட்டி நல்லா தரையில் வந்து உட்காருங்க. அல்லது இல்லை, நான் தரையில் உட்கார முடியலன்னா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டோ சேரில் உட்காந்துக்கிட்டோ ஆப்போசிட்டில் ஒரு சேர் போட்டு அதுக்கு மேலே காலை வச்சுக்கோங்க. காலை மேக்ஸிமம் தொங்க போடுறதை வந்து தவிர்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தையோட எடை ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நல்ல நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்துக்கோங்க. டெய்லி பால் எடுத்துக்கோங்க, டெய்லி தயிர் எடுத்துக்கோங்க, டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியாகவே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு அவங்களே வெயிட் வந்து போட்டிருப்பாங்க. முருங்கைத்தலை கசாயம் எடுத்துக்கொள்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஹீமோக்ளோபினும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக பனிக்கூடத்தோட நீரும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட வெயிட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிடும். அது மட்டும் இல்லாமல் எட்டாவது மாதத்தில் ஒரு சிலருக்கு 32 வாரத்திலே கூட டெலிவரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எட்டாவது மாதத்திலே உங்களுக்கு தேவையான பொருட்கள், குழந்தைக்கு தேவையான பொருட்கள், உங்கள் கூட யார் டெலிவரிக்கு வர போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு சிலருக்கு 33 வாரத்திலையோ 34 வாரத்தில் கூட உங்களுக்கு பிரசவ வலி வந்து நார்மல் டெலிவரியும் ஆயிருக்கு. அது நம்மளோட சேனல்லே வந்து ஒருத்தவங்களே வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, எட்டாவது மாதம் வந்து ரொம்ப முக்கியமான மாதம். நிறைய பெண்கள் வந்து அவங்க வீட்டில் இருக்கலாம், இல்லை அவங்க அம்மா வீட்டில் இருக்கலாம். எந்த நல்ல ஹாப்பியாக இருங்க, குழந்தை கூட அதிகமாக பேசுங்க. எந்த அளவு நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த அளவு குழந்தைக்கு வந்து நல்லா கேட்கும் திறன் வந்து ரொம்ப அதிகமாகும். நிறைய புக்கு ரீட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல்லையே சுந்தரகாண்டம் வந்து 1 பாகத்துலேருந்து 14 பாகம் வரைக்குமே போட்டிருக்கோம். மேபி நீங்கள் இது வரைக்கும் பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிகா மெட்டர்னிட்டி ஃபீடிங் வியர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ புதுசாக ஃபீடிங் வியர்ஸ், நம்ம ஃபீடிங்க்கு தேவையான எல்லா குர்த்தீஸுமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் ப்ரா, ஃபீடிங் நைட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஆன்லைன் பேமெண்ட் தான், ஆஃப்லைன் பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்கள் வந்து நம்மளோட சேனல் மூலமாக தான் நான் இது பண்ணுறேன். ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி நீங்கள் வாங்கலாம். எந்த ஃபேக்கோ எதுவுமே கிடையாது. 3 to 5 டேஸ் 2 or 7 டேஸ் வந்து நாங்கள் டெலிவரி டைம் வைக்கிறோம். ஓவரால் இந்தியா ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ரொம்ப ஃபீடிங் நைட்டியில் நாங்கள் 3 1000 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் ஓனாகவே மேனுஃபேக்சர் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நான் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே நாங்கள் வந்து என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கோ நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கே நாங்கள் கொரியர் போடுவோம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப்னோட லிங்க்கு எல்லாமே நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எட்டாவது மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றுனா குழந்தையோட வளர்ச்சி தான். குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, குழந்தையோட எடை தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இதை தவிர வயிறு ரொம்ப கீழே இறங்கியிருக்கும், கால் வீக்கம் அதிகமாகும், நிறைய பெண்களுக்கு அடி வயிற்றில் வந்து வலி ஏற்படும், சூட்டு வலி வந்து அதிகமாக வரும், நடக்கவே முடியாது, கால் வீக்கம் வந்து செருப்பு கூட போட முடியாது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற செருப்பை விட இப்போ வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இன்னர்ஸும் அதே மாதிரி தான், ஃபீடிங் ப்ராவும் அதே மாதிரி தான். எல்லாமே வந்து ஒரு சைஸை விட எக்ஸ்ட்ராவாக வாங்கி கொள்வது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.